குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டுஷோ டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடிய கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் எர்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அபிநயம் நான் கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நம்ம பாடியில் எல்லா இடங்களுமே வந்து கழிவுகளை வெளியேற்றிட்டே இருக்கல பிக்கஸ்ட் ஆர்கன் கழிவுகளை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சர்மம் நமக்கு தெரியறது கிடையாது ஸ்வெட் ஆகுது ஸ்வெட் மூலியமாக நிறைய விஷயங்கள் வெளியேறுது அந்த சர்மம் ஆரோக்கியமாக இருக்கணும் அது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்றத தாண்டி வெளிப்புறத்தில் ஒரு அழகும் கொடுக்கக்கூடாது அந்த சர்மத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேனிக் ஆழும் ஐயோ என்னடா நம்மளோட ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு பார்க்குறவங்களுக்கு வெளில தெரிஞ்சாங்க நினைப்பாங்கன்றதுனால ஒரு பதட்டம் ஒரு அது அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை கூட பாதிக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க அப்படி ஒரு முக்கியம் முக்கியமான நோயினா சொரியாசஸ் சொரியாசஸ் வந்து டிப்ரெஷனுக்கு போனவங்க பல பேர் இருக்காங்க சொரியாசஸ்ல இருந்து மீண்டு வர முடியாதான்னு இயங்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் சொரியாசஸ் அப்படின்னு சொல்லும் போது மத்த ஸ்கின் ப்ராப்ளம்ல இருந்து இது கொஞ்சம் பெரிய ஸ்கின் ப்ராப்ளம் தான் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நார்மலாக இப்போ மற்ற ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது எங்கே ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போது தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படிங்கும் போது அது தலையில் மட்டும் சம்மந்தப்பட்ட நோய் இல்லை வந்து அலோபிஷியா ரேட்டாக இருக்குது புழு வெட்டு இருக்குது அப்படிங்கும் போது அதுவும் வந்து நம்மளுக்கு தலையில் மட்டும் வரக்கூடிய ஒரு நோய் தான் ஸோ அதே போல் அட்டிகேரியா இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட நம்ம பாடியில் உள்ள ஒரு ஏரியாவில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரிங்வாங் வாங் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த இடுக்குகளில் மட்டும் வந்து வரக்கூடிய நோய்கள் நார்மலாக காத்தோட்டம் இல்லை கா கா நம்மளுக்கு காட்டு ஒழுங்காக வந்து அந்த இடத்துல போயிட்டு வர மாட்டேங்கிது அப்படிங்கும் போது ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு அந்த நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாமே பார்த்தோம் அப்படிங்கும் போது குறிப்பிட்ட அந்த ரீஜியனில் மட்டும்தான் வரும் தொடைகள்லையோ இல்லை கால்கள்லையோ இல்லை தலைகள்லையோ இந்த மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் பட் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லும் போது மற்ற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளுக்கு இது கொஞ்சம் பெரிய தான் ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளை ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கல நம்மளுக்கு ஒழுங்காக வந்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணலை போத டயக்னோசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து சோரியாசிஸ் வந்து டேன்ரஃப்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கால்ப் சோரியாசிஸ் டேன்ரஃப்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஸோ அதே போல் டான்ரஃப்க்கு வந்து சோரியாசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒழுங்காக நம்ம டயக்னோசிஸ் பண்ணலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதே போல் டயக்னோசிஸ் பண்ணுறது கரெக்டாக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது இந்த இன்ஃபெக்ஷன் தான் இருக்குது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த மாதிரி டயக்னோசிஸ் ஒழுங்காக பண்ணலை ஸோ அதே போல் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த ஆரம்ப கட்டத்தில் அப்படியே விட்டுருவாங்க ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தானே அது வரும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லை வந்து அவங்களே மெடிக்கல்ஸில் போய் ஆயின்ட்மெண்ட் எடுக்கிறது இல்லை லோஷன்ஸ் எடுக்கிறது இல்லை மாற்றி மாற்றி மாதம் மாதம் பார்த்தோம் அப்படிங்கும்போது நேட்டில் ஒவ்வொரு ஷாம்புவாக மாற்றுவாங்க லோஷனாக மாற்றி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொரியாசிஸ் அப்படிங்கும் போது ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் ஸோ அதை தாண்டி நம்ம வந்து வேறு வேறு கெமிக்கல்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் மாற்றி மாற்றி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை லோஷன்ஸ் மாற்றி பார்க்குறது அப்படிங்கும் போது இது எல்லாமே நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் தான் ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் நம்ம யூஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு அதை சேஞ்ச் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேச்சஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் கம்மியாகாது அதே போல் நம்மளுக்கு இப்போது ஸ்கின்னில் வந்து நம்மளுக்கு இந்த பேச்சஸ் வருது அப்படின்னாலே ஸோ அது வந்து ஒரு சிம்டம்ஸ் தான் உள்ளக்கு வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் இருக்குது ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன் உள்ளக்க இருக்குது நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்டில் இருக்குது அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு வெளியில் அந்த சிம்டம்ஸான பேச்சஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் நார்மலாக என்ன பண்ணுவாங்க வெளியில் உள்ள அந்த சிம்டம்ஸ் பேச்சஸ் மட்டும் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது கொஞ்ச நாள் போகும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆயின்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது கொஞ்ச நாள் போகும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு நாளில் திரும்பி வரும் ஒரு வாரம் கழித்து திரும்பி வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வெளியில் மட்டும் வெளி பூச்சிகள் மட்டும் எக்ஸ்டர்னலாக நம்ம ஆயின்மெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது உள்ளே உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து சரியாகாது உள்ள இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னதான் சரியானாலும் திரும்பி திரும்பி நம்மளுக்கு அந்த நோயை வந்து வர வச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம முழுமையாக வந்து உள்ளே உள்ள இன்ஃபெக்ஷனை வந்து கம்மி பண்ணுறோம் அப்படிங்கும் போது தான் வெளியில் உள்ள நம்மளுக்கு அந்த பேச்சஸும் சரியாகும் இந்த பேச்சஸ் எல்லாமே ஒரு சிம்டம்ஸ் தான் உள்ளக்குள்ள பாதிப்புனால வர வெளியில் உள்ள சிம்டம்ஸ் தான் சோரியாசிஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் நம்ம உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸாக வந்து வெளியில் பேச்சஸ்ஸை வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து பேச்சஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் மட்டும் க்ரீமோ லோஷனோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீம் நல்லா இருக்குது ஸோ விட்ட ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேஷண்ட்டுமே வந்து இது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி காமனாக வந்து இது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதோடய சிம்டம்ஸான பேட்சஸ் வந்து நம்மளுக்கு வரும் சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கின்னில் தான் அதோட இன்ஃபெக்ஷனை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அதோட பேச்சஸ் சிம்டம்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ சொரியாசஸ் வர்றதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய காரணங்கள் இருக்குது நார்மலாக நம்மளோட கழிவுகள் வந்து உள்ளக்கே தங்குது வெளியில் போக மாட்டேங்குது அப்படிங்கும் போதும் ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதே போல் நிறைய பேர் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் எனக்கு வந்து மோஷன் ஒழுங்காக போக மாட்டேங்குது ஒழுங்காக வந்து செரிக்க மாட்டேங்குது டைஜஷன் நடக்க மாட்டேங்குது பசி இல்லை அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி அல்சர் இருக்குது இந்த மாதிரி டைஜஷன் சம்மந்தமான நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் வந்து நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளமில் கொண்டு போய் விடுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது ஸோ எப்பயுமே நம்மளுக்கு ஒரு அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு மோஷன் கரெக்டாக போகணும் அது போகாமல் நம்ம வந்து அந்த கழிவுகளை உள்ளக்கே வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் ஏன்னா மெயின் வந்து நம்ம டெய்லி வந்து உணவை எடுக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம உணவு பார்த்தோம் அப்படிங்கும் போது சாரம் சக்கையாக வந்து ரெண்டாக பிரிய ஆரம்பிக்கும் சாரம் வந்து நம்ம உடல் ஃபுல்லாக வந்து நம்ம ஆர்கன்ஸுக்கு போய் ஊட்டம் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ மீத உள்ள சக்கை அன்வான்ட் நம்மளுக்கு வேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து வெளியில் போயிடணும் அது போகாமல் நம்மளுக்கு உள்ளக்கே தங்குது அப்படிங்கும் போது அடுத்து எடுக்கிற உணவு நம்ம வந்து எடுக்க முடியாது பசி இருக்காது மந்தமாக இருக்கும் கேஸ்டைட்டிஸ் ஆக ஆரம்பிக்கும் இதை ரொம்ப நாள் விடுறோம் அப்படிங்கும் போது அல்சர் ஆக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்குது எனக்கு பசி இல்லை தூக்கம் இல்லை தொண்டைக்குள்ளேயே நிற்கிது சாப்பிட முடியல அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ நம்ம எடுக்கிற உணவுகள் அன்றாடம் நம்ம செரித்து அது வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகி வெளியில் போகணும் சாரம் பிரிஞ்சு நம்மளோட சக்கை வெளியில் போகணும் அப்படி போகாமல் நம்மளுக்கு தங்கிகிட்டே இருக்குது உடம்புல அந்த கழிவுகள் எல்லாம் தங்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக இதுவும் வந்து ஸ்கின் ப்ராப்ளமில் கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கழிவுகள் ரொம்ப நாளாக தங்குது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மோஷன் போகுது இல்லை வந்து சில பேர் எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் போகுது ஸோ நான் உள்ளே உணவு இருக்கேன் ஆனால் வெளியில் போகவே மாட்டேங்குது இதனாலே மந்தமாகுது வயிறு கல் மாதிரி இருக்குது மேல் வயிறு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஊதிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளோட செரிமானம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்கின் ப்ராப்ளம்லே கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம டைஜஷன் ஒழுங்காக இல்லை அப்படிங்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஹீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும் வித ஸ்கின் ப்ராப்ளம் இதுவும் சொரியாசஸ் கிடையாது மற்ற எல்லா வித ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் ஒரு அடிப்படை பார்த்தோம் அப்படிங்கும் போது பாடி ஹீட் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் குறையவே குறையாது ஸ்கின் ப்ராப்ளமுக்கு ஒரு மெயின் பிரச்சனை அப்படின்னா நம்ம பாடி ஹீட் வந்து ரைஸாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து குறையாது ஸோ பாடி ஹீட் வந்து நம்ம ரெகுலேட்டாக வச்சுக்கணும் பாடி ஹீட் ரொம்ப ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக ஆரம்பிக்கும் ஸோ பாடி ஹீட் கரெக்டாக மெயின்டைனில் இருக்கணும் ஸோ அதே போல் நம்ம உணவு முறை நார்மலாக முன்னாடினா பார்த்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்ஸ் எடுப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோவா அந்த மாதிரி சோரியாசிஸ் இந்த மாதிரியான நோய்கள்னால் நம்ம பார்த்ததில்ல ஒரு பதினஞ்சு வருடம் இருபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான நோய்கள்னா பரவலாக நம்ம பார்த்ததில்லை இப்போது ஒரு டென் இயர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உணவு முறை நம்மளோட உணவு வந்து ஒழுங்காக இல்லை ஸோ அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கும் போது கட்டாயம் இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வந்து சான்சஸாக அமைய ஆரம்பிக்கும் ஸோ நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் இல்லை நிறையா வெளியில் சாப்பிட்றோம் எப்பயுமே வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி வெளியில் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க பேக்டு ஐட்டம்ஸ் எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி வெளியில் நம்ம நிறையா சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் உள்ளக்க போகுது அப்படிங்கும் போது அதோட சைடு எஃபெக்ட்னாலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது நார்மலாக இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கிறோம் இப்போ பொரித்த உணவுகள்லாம் நிறைய எடுத்துப்பாங்க அதுவும் நைட் நேரத்தில் பார்த்தோம்னா நிறையா எடுத்துப்பாங்க ஸோ பீஸா பர்கர் இந்த மாதிரியான உணவுகள்னா நம்ம மைதா அந்த மாதிரியான எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நார்மலாக உள்ள பாடி மெட்டபாலிசம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் நிறையா நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் போகுது ஸோ எல்லா ஜங்க் ஃபுட்ஸில் நம்ம பேக்ட் ஐட்டம்ஸில் பார்த்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதுவும் வந்து கெமிக்கல்ஸ் தான் ஸோ அதே போல் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதுவும் கெமிக்கல்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு காரணங்களினாலும் ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தான் போகுது ஸோ அந்த மாதிரி எல்லா கெமிக்கல்ஸும் நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படிங்கும் போது டெய்லி போகுது அடிக்கடி போகுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் நம்மளோட உடம்புல வந்து காமிக்க தான் செய்யும் ஸோ அது மெயினாக வந்து நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஒன்று என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளமுக்கு கொண்டு போய் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் கான்ஸ்டிபேஷன் இல்லை அல்ஸ ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின் ப்ராப்ளமுக்கு கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் ஸோ என்ன ஆகும்னா நம்ம ஹார்மோனன் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி செல்ஸ் டெத் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி போய் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ஸ்கின் ப்ராப்ளமுக்கு கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஸோ எனக்கு ரேச் ரேஷஸ் வர ஆரம்பிக்குது எனக்கு செவந்து போகுது அரிக்குது ஊறல் இருக்குது அப்படின்னா சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம கெமிக்கல்ஸ் எடுக்கிறோம் டெய்லி வந்து கெமிக்கல்ஸ் உள்ள போயிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரியான மசாலா நிறையா கலந்த உணவுகள் ஸோ கலரிங் ஏஜென்ட் இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் அமைய ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பழக்க வழக்கம் நார்மலாக வந்து டெய்லி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்தோன்னா தண்ணி இன்டேக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் இன்டேக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக குடிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு நாளைக்கே ஒரு லிட்டர் ஒன்று லிட்டர் இந்த மாதிரியான அளவு தான் குடிப்பாங்க ஒரு நாளைக்கே கண்டிப்பாக ஒரு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆச்சும் நம்மளோட வாட்டர் வந்து நம்மளுக்கு இன்டேக் எடுத்துக்கணும் அப்படி இல்லை கம்மியாகுது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும் பாடியில் ஹீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹீட் இருந்துச்சு நம்ம பாடியில் ஹீட் ரைஸாகவே இருக்குது அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் குறையவே குறையாது ஸோ நிறையா வந்து வாட்ரு இன்டேக் அதே போல் பழங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா நம்ம எடுத்துக்கணும் ஸோ அது எடுத்துக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து பாடி ஹீட் ரைஸ் ஆகும் ஸோ அதனாலையும் நம்மளுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து குறையாமல் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பேச்சஸ் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஃப்ளூயிட்ஸ் நம்ம பாடியில் ஒழுங்காக போகல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் ஏன்னா ஃப்ளூயிட்ஸ் நம்மளுக்கு நிறைய போக போக வாட்ரு உள்ளக்க போக போக தான் யூரின் அவுட்புட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுக்கு எந்த வித இன்ஃபெக்ஷன் பாடியில இருக்குது ஒரு டாக்ஸிக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அது யூரின் வழியாக தான் நம்மளுக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டு போக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு யூரின் அவுட்புட் ஒழுங்காக இல்லை உள்ளக்கே தங்க ஆரம்பிக்குது நார்மலாக அது மோஷன் போற மாதிரி தான் அந்த கழிவுகள் வந்து உள்ளக்க தங்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அதே போல் தான் நம்மளுக்கு தண்ணி ஒழுங்காக குடிக்கல அப்படிங்கும் போது அதோட டாக்ஸின்ஸ் வந்து உள்ளக்க இருந்துக்கிட்டே இருக்கும் யூரின் அவுட்புட் ஒழுங்காக இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் நம்மளுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அதனால் கண்டிப்பாக வந்து வாட்ரு இன்டேக் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ லிட்டர்ஸ் ஆச்சும் நம்மளுக்கு உள்ளக்க போகணும் அப்படி இல்லை அப்படின்னா யூரினும் நம்மளுக்கு வராது இந்த டாக்ஸின்ஸும் வந்து உள்ளக்க இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த தான் நிறைய பேருக்கு சொரியாச அதே போல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப நாளாக நம்மளுக்கு மாத்திரை வேறு ப்ராப்ளம்ஸ்க்காக நிறைய பேர் பார்த்தோன்னா மெடிசின்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப நாள் வந்து ரொம்ப மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது ஸோ அதுக்கு அதனாலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதே போல் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தூக்கம் ஒழுங்காக இருக்காது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் எனக்கு வந்து தூக்கம் வந்து ஒரு நாலு மணி நேரம்தான் இருக்குது ரெண்டு மணி நேரம்தான் இருக்குது டிஸ்டர்பாக இருக்குது இல்லை தூக்கம் வரல நான் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஆனாலுமே தூக்கம் வரலை எனக்கு இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஸோ மூட் சீன்ஸ் ஆகுது லேசினஸ்ஸாக இருக்குது ஸோ ஏதாச்சும் தாட் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால ரொம்ப டென்ஷன் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்க உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி சொரியாசிஸ் வர்றதுக்கு சான்சஸ் அமைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தூக்கம் இல்லை நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்கிற பேஷன்ஸ்னால் நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பால்மார் பிளான்ட் ஆஃப் சொரியாசிஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது தூக்கம் இல்லை டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸ் மாதிரியான வியாதிகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் குறையவே குறையாது ஸோ இதுவும் ஒரு காரணம் தான் ஒழுங்கான தூக்கம் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு சொரியாசிஸ் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஓகே சோரியாசஸ் வருவதற்கான சான்சஸ் எப்படி அதை டயக்னோஸ் பண்ணுறதுலாம் சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியோடய ஃபஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேம் வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கூப்பிட்றீங்க

அந்த இடத்துல சித்தால காமிச்சு ஒரு இது காயில் அப்ளை பண்ணி சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க ஓகேம்மா அது சாப்பிட்டு வந்தாங்க அந்த சரியாயிடுச்சு அந்த இடத்துல இப்போ அந்த திரும்ப பார்த்தா அது தலையிலேருந்து அந்த பொடுகு மாதிரி வருது மேம் அது ஓகேம்மா சரி எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்கு இப்போ ஒரு ஆறு மாசமா அப்படி இருக்கு மேம் திரும்ப சரிம்மா ஓகேம்மா நார்மலா இந்த மாதிரி இருக்கு அந்த இடத்துல முடி வளர்ச்சி கம்மியா இருக்கா இல்லை மேம் அந்த இடத்துல சரியாயிடுச்சு மேம் ஓகே வேற இடத்துல வர ஆரம்பிக்குது. ஆ அந்த அதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல போ இந்த பொடுகு மாதிரி வருது நான் இந்த பொடுகு மட்டும் வரது இருந்திட்டே இருக்கு. அரிப்பு இருக்குமா? ஆ அரிப்பு இருக்கு நான். சரி நான் ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரி பொடுகு மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அது சொரியாசஸ் கேல் சொரியாசஸாக இருக்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் இருந்து நம்மளுக்கு செதில்கள் ட்ராண்ட்ரஃப் மாதிரி வந்து தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தலை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு வெட்பாலை இலை கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் ஸோ அப்படி இல்லை நம்ம நார்மலாக வந்து செடிகளும் வந்து நம்மளுக்கு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படிங்கும் போது ஸோ அதில் வந்து இலைகள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து தேங்காய் அணையில போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் வெயிலில் ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக வச்சு எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு அந்த இலைகளில் உள்ள எசஞ்செல்லாம் நல்லாவே வந்து அந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம் ஸோ அதை டெய்லி நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஸோ அந்த ஸ்கேல்பில் வந்து உங்களுக்கு அந்த தோல் உரிகிறது இதெல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன பேர் கவிதாங்க எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா

அப்புறம் வந்துட்டு நாங்க சேர்ந்த கட்டப்ப எடுக்கற மாதிரி இல்ல நாங்க வேற எதனாச்சும் பண்ணிக்கோன்னு கேட்டப்போ மாத்திரை கொடுத்தாங்க ஒரு வருஷம் மாத்திரையெல்லாம் கெட்டியா போயிட்டு இருந்தது அப்புறம் அவங்களே இருந்துட்டு லூக் மாதிரி போட்டுக்கோங்க அது போட்டா அதிகமா போகாது வலி தான் ரொம்ப வராது கம்மியா போகும் அதிகமா போறப்போ இடத்துல கம்மியா போகும் அப்படின்னு சொன்னாங்க ஓகேமா

ஆனா இந்த மாதம் வந்து எனக்கு மாதம் நான் முழுங்கல எனக்கு இருபது நாளைக்கு மேல ஆயிடுச்சு ஆனா டேட் ஃபஸ்ட் நாள் இருபதாம் தேதி டேட் போயிட்ட நார்மலா நமக்கு ரொம்ப மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் என்னன்னா ரொம்ப கட்டி கட்டியா போக ஆரம்பிக்கும் இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரியட்ஸ் போகும்போது ரொம்ப பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த யுட்ரஸ்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது தான் அதை சரியாக ஆரம்பிக்கும் அதே போல் என்டோமெட்டிங் திக்னிங்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எண்டோமெட்டிங் திக்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நைன் டூ லெவன் எம்எம் இருக்கணும் நம்மளுக்கு கர்ப்பப்பையோட உள்செவர் பார்த்தோம் அப்படிங்கும்போது நைன் டு லெவன் எம்எம் இருக்கும் ஸோ அதை தாண்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது சில பேருக்கு பார்த்தோம்னா ஃபோர்டீன் எம்எம் இருக்கும் இல்லை சிக்ஸ்டீன் எம்எம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக போக ஆரம்பிக்கும் இல்லை வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அந்த ப்ரீயட்ஸ் டைம் பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப பெயினாக இருக்கும் அடி வெயிட்டில் வந்து வலி இருக்க ஆரம்பிக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா இடுப்பை சுற்றி வந்து ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இல்லை நடுமுதுகளை பார்த்தோம்னா அந்த லோவர் பேக் பெயின் சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே வலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ப்ரீயட்ஸ் டைம் பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ அதே போல் அடி வயிற்றுலேயும் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீக்கத்தோட ஒரு வழி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கரெக்டான அந்த எண்டோமெட்டின் திக்னிங் பார்த்தோம் அப்படிங்கும் போது அதுவும் கரெக்டாக இருக்கணும் நைன் டு லெவன் எம்எம் இருக்கணும் ஸோ அது அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் வீக்னஸ் நம்ம யுட்ரஸ் வீக்னஸ் இருக்குது அப்படின்னாலும் அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டிங்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கை செடின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அது இருந்துச்சு அப்படிங்கும் போது அதை இலைகள் எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம நார்மலாக டெய்லி லைஃப்பில் நம்ம நிறையா சேர்த்துக்கணும் அந்த முள்ளு முருங்கை இலைகளை வந்து இல்லை தோசை மாவுலையோ இல்லை வந்து ஒரு சூப்பாவோ சேர்த்துக்கும் போது டெய்லி நம்ம சேர்த்துக்கும் போது அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட யுட்ரரசை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி விட ஆரம்பிக்கும் அது வந்து யுட்ரைன் டானிக் சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ நல்லாவே இந்த யுட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடும் அதே போல் பல்கி யுட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸோ நல்லாவே வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த முருங்கை இலை கிடைச்சிச்சு அப்படிங்கும் போது இது நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம தடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் எல்பிள் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா வரும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்கம்மா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ குட் மார்னிங் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் அது டாக்டரான கால்

சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக வந்து வாட்ரு இன்டேக் இல்லை யூரின் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் இல்லை வந்து நம்மளுக்கு யூடி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ என்ன பண்ணுங்க நாட்டு மருந்து கடையில் நீர்மூலின்னு சொல்லிட்டு மூலிகை கிடைக்கும் ஸோ அது கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி காய்ச்சிக்கோங்க ஸோ அதை வடிகட்டிட்டு டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது ஸோ உங்கள் யூரின் அவுட்புட் நல்லா போக ஆரம்பிக்கும் ஒரு டூ டேஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே யூரின் அவுட்புட் வந்து நல்லா போக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் அதே போல் யூடிய இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும் போதும் அதுவும் வந்து சீக்கிரமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடுமா அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால் ஓகே அடுத்த முறை நீங்க கால் பண்ணும் போது இன்னை இப்பல காத்து உங்களோட சந்தேகங்களை நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிகள் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் தேவிங்க சென்னைல இருந்து பேசுறேன் ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி எங்க ஹஸ்பண்ட் பேர் கேக்கலாம் ஓகே உங்க கணவரோட வயது என்னமா வயது அம்பதுங்க உம் உங்களோட கேள்வி என்ன அவருக்கு வந்து கையெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆகுது இன்ஜெக்ஷன் போட்டுது மூணு டைம்மா அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சரியாகுது அப்புறம் பார்த்தா ரெண்டு நாள் கழிச்சு மீண்டும் அரிப்பு மாதிரி வருது அப்படியே தடிச்சுக்குது எவ்வளவு நல்லா இருக்கு இப்ப முத போன வருஷம் இருந்தது அப்புறம் சரியாயிருச்சு தானா ஆறு மாசமா இல்ல இப்ப மீண்டும் அந்த மாதிரி வருது அலர்ஜி மாதிரி தடிச்சுக்குதுங்க கையில மட்டும்தான் இருக்கா இல்ல உடம்புல வேற பகுதி உடம்பு ஃபுல்லுமே இருக்குங்க மேடம் சின்ன சின்னதா வருது அப்புறம் ரெண்டு நாள் இருக்குது மறைஞ்சிருது அவர் பார்த்த அரிப்பு மாதிரி ஓகே நமக்குதுதான் என்ன பண்றதுன்னு ஓகேமா பொரி பொரியா இருக்கா இல்ல வந்து பேட்சஸ் மாதிரி படைகள் மாதிரி இருக்கா படைகள் மாதிரி இல்ல சும்மா சின்ன சின்னதா தடிப்பு மாதிரி சரிம்மா ஓகே ஆ ஏதாச்சும் உணவு எடுத்து உணவு எடுத்த பிறகு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் குடுக்குதா அப்படிதான் என்னச்சு சிக்கன் எல்லாம் சாப்பிடுறதை நிறுத்துனா ஓகே அப்புறம் சிக்கன் சாப்பிட்ல பிஷ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம கூட இருந்துவாரு கரபடி வருது ஓகே ரெண்டு நாள் இருக்குது அப்புறம் சரியாகுது அந்த வரையில நமக்குது ஒரே உடம்புல அரிப்பா இருக்குது சரிம்மா போட்டு தேஜா எச்செட் அடிச்சிக்கிது மேடம் ஓகே நார்மலா இது வந்து நம்ம அட்டி கெரியான்னு சொல்லுவோம் காணாக்கடின்னு சொல்லுவாங்க சோ இது எதனால வருது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் உணவுப் பொருட்கள் பாத்தோம் அப்படிங்கும்போது நம்ம எடுக்கிறோம் அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு ஒத்துக்கல அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் நான்வெஜ் எடுக்கிறதுனால தான் வரும் கிடையாது சில நம்ம வெஜிடபிள்ஸ் எடுக்கும் போதும் அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா அது வர ஆரம்பிக்கும் நார்மலாக கரப்பான் உணவுகள்னு சொல்லுவோம் கரப்பான் உணவுகள் அப்படின்னா நம்மளுக்கு காராமணி கத்திரிக்காய் கருவாடு இந்த மாதிரியான உணவுகள்னாலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வரலாம் ஸோ இதை வந்து ஃபுட் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இதை நம்ம வீட்டில் கூட பண்ணிக்கலாம் எந்தெந்த உணவு ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு உணவு எடுத்து பார்க்கலாம் ஸோ அதில் வந்து எந்த உணவு எடுத்தா அன்னைக்கு நைட்டு வந்து நம்மளுக்கு அரிப்புன்னு அமைச்சல் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உணவு எடுத்து நம்மளுக்கு அன்னைக்கு நைட்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அரிப்பு ஊரல் நமைச்சல் இந்த மாதிரி தடிப்பு தடிப்பாக வரது இல்லை செவந்து போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அந்த வகையான ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒத்துக்காது நம்ம பாடியில் பார்த்தோம் அப்படிங்கும் போது அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு உள்ளக்கு போச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்னா உள்ளே உள்ளே நம்மளோட ஹிஸ்டமைண்ட் செக்டிஷனை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் ஸோ அந்த மாதிரி அதிகப்படுத்தி விடுது அப்படிங்கும் போது ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமைச்சல் ஊறல் சில பேருக்கு எரியிற மாதிரி ஒரு சென்சேஷன் தடுப்பு தடிப்பாக வரும் பட்டை வீங்க ஆரம்பிச்சிடும் பட்டப்பட்டையாக வீங்கிட்டு நல்லா சவந்து போக ஆரம்பிக்கும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அரிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நைட் நேரத்தில் தான் ரொம்ப ஹெவியாக வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அது பார்த்தோம் அப்படிங்கும்போது அது ஒரு டூ டேஸ் இருக்கும் நம்மளுக்கு நம்ம யூரின் அவுட்புட் இல்லை வந்து நம்ம எடுக்க டைஜஷன் இதெல்லாம் ஆச்சு ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா அது சரியாக ஆரம்பிச்சிடும் அந்த பிளட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெண்டு நாள் கழித்து திரும்பி அந்த பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் திரும்பி வந்து அந்த அரிப்பு நமைச்சல் அந்த பட்டப்பட்டையாக வீங்கிறது பொறி பொறியாக வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் திரும்பி வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நம்மளை எடுத்து நம்மளுக்கு அதனால அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கும் போது கட்டாயம் அந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம கரப்பான உணவுகளை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வீட்டில் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு நமைச்சல் வருது நம்மளுக்கு ஸோ அன்னைக்கு நைட்டு தாங்க முடியல அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது கை தானா போய் அரிக்க ஆரம்பிச்சிருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும் போது ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மிளகு கஷாயம் எடுத்துக்கலாம் ஸோ மிளகு கஷாயம் நம்ம எடுக்கும் போது உள்ளே உள்ளே நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு யூரின் வழியாக வந்து வெளியில் அகற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ மிளகு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகு எடுத்துக்கலாம் ஸோ அதை நல்லா தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி நீங்கள் மிளகு கஷாயம் டெய்லி எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது போது உள்ளே உள்ள அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து நம்மளுக்கு யூரின் வழியாக ஃப்ளெஷ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் அதே போல் நிறையா தண்ணி குடிக்கணும் எப்பயுமே நிறைய தண்ணி குடிக்கும் போதுதான் அந்த யூரின் அவுட்புட் போக போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது அரிப்பு நமைச்சல் இதெல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதே போல என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பொறி பொறியாக இருக்குது பேச்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னா மீன் இலை அதே போல் மஞ்சள் உப்பு இதை மூணையும் நல்லா வந்து அரைச்சிட்டு நம்ம அந்த பேஸ்ட்டை நல்லா உடம்புல தடவி குளிச்சுட்டு வரும்போது அந்த அரிப்பு எல்லாமே நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெட்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன என் பேர் சுஜ்யா மேம் எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா குழந்தைப்பருக்கு ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி நாங்கள் உங்கள் வயது பேசலாம் டாக்டர் லைனில் தான் இருக்காங்க வணக்கம்மா ஓகே மேம் எனக்கு வந்து வெள்ளப்படுது மேம் ஓரள டைம் ஓகே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா

ஆ அதெல்லாம் நார்மலா இருக்குது மேம் ஆனால் எங்களுக்கு மேம் டேப்லெட் போட்டு சரிம்மா ஓகே நார்மலா வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி உடம்பு பாடி வீக்னஸ் வந்து ரொம்ப இருக்க ஆரம்பிக்கும் நம்ம பாடியில போன்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து பெயின் இருக்க ஆரம்பிக்கும் அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு பெயின் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அந்த பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஹெவியாக போகுது அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் பாடி பெயின் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜே பார்த்தோம் அப்படிங்கும் போது சில பேருக்கு வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் பேட் வைக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக போக ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக கூட வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக போகுது அப்படிங்கும் போது அந்த பாடி வீக்னஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு மெயின் காரணம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி ஹீட் வந்து ரொம்ப ரைஸாக இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயம் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் இல்லை வந்து நம்மளுக்கு ஃபைப்ராய்டு இந்த மாதிரியான பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் இன்னொன்று பார்த்தோம் அப்படிங்கும்போது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது நம்மளுக்கு யூட்டஸில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நிறைய பேருக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து போக ஆரம்பிக்கும் இல்லை யூடிஐ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் போக ஆரம்பிக்கும் ஸோ மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கடுக்காய் எடுத்துக்கலாம் ஸோ அதே போல் தான்ண்டிக்காய் எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து இடிச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து டெய்லி வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது நான் அதை அதில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஆஸ்டிஜன் செய்கை இருக்குது ஸோ அது நல்லாவே நான் வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம கால் ஸ்பூன் தண்ணியில் டெய்லி வந்து காலையில் காலையில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அதே போல் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க இன்டேக் நிறையா இருக்கணும் அதே போல் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க நல்லா பாடி ஃபுல்லாக நல்லெண்ணெய் வச்சுட்டு ஒரு ஆஃப் அனவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டு வரும்போது நல்லாவே பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் எபிள் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா நம்ம மூலிகை மருந்துகள் தான் கொடுப்போம் ஸோ அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நல்லாவே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் டாக்டர் ஆன் கால் ஹலோ ஓகே நீங்க அடுத்த மாதிரி கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சுரியாச பத்தி பேசிட்டு இருக்கோம் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க கால் பண்ணும்போது இணைப்பில் காத்துருங்க அதே போல் ஒன்ஸ் டாக்டர் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டு பிறகு நீங்க டிவி ஒலிவம் கம்மி பண்ணிட்டு நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்டர் கொடுக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்க கேட்கும் போது உங்களுக்கு துல்லியமான பதில் கிடைக்கும் இந்த சொரியாசஸ் பத்தி பேசும்போது அதுவும் ஒரு வகையான அலர்ஜி அந்த அலர்ஜி ஆகும்போது போது எல்லாரும் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வின்னா என்ன சாப்பாடு நாங்கள் எடுத்துக்கலாம் எது எடுத்துக்கிறதுனால அதிகப்படியாக ஆகுது அப்படின்றது அதே போல் இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவாமல் இருக்க என்ன பண்றது இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் கொடுங்க இப்போ சொரியாசஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க இது வந்து தொடர்றதுனால நம்மளுக்கு பரவுமா ஸோ நான் யூஸ் பண்ண திங்ஸ்னால அவங்க யூஸ் பண்ணும் போது அது பரவுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு தான் விழிப்புற சொயாச பற்றி நிறையா இருந்தாலுமே இந்த ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பரவுமா மற்றவங்களுக்கு பரவுமா ஸோ அவங்க திங்ஸை நாங்களும் யூஸ் பண்ணுறோம் பரவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுறாங்க இல்லை நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது என் குழந்தைகளுக்கு பரவுமா இல்லை தாத்தா பாட்டின்னா பார்த்தோம்னா என் பேரை குழந்தைங்களை கொஞ்சம் போது ஸோ அது வந்து பரவுமா ஸோ அதனாலேயே நான் அவனை தூக்குறது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் பயப்பட்டே தான் இருக்காங்க ஸோ சொரியாசஸ் அப்படிங்கும் போது இது தோடுறதுனாலேயோ பழகுறதுனாலேயோ நம்மளுக்கு பரவக்கூடிய நோய் கிடையாது ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அது பரவாது நம்ம உடம்புல நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது இல்லை நம்மளுக்கு டாக் அந்த கழிவுகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது தனிப்பட்ட முறையாக நம்மளுக்கு வந்து உடம்புல வரக்கூடிய நோய் தான் சொரியாசஸ் இது வந்து ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பரவாது அதே போல் ஜெனிட்டிக்காக வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது வரவும் செய்யலாம் வராமையும் போகலாம் ஸோ கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது கிடையாது இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் கால் ஆ சரிங்க மேடம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

ரொம்ப பாடி ஹீட் அதிகமா இருக்கா ஆ ஆமா மேடம் ஓகே ஃப்ரீட்ஸ் எல்லாம்மா நம்ம மேடம் அதல மாசம் கரெக்டா ஆப் போறே மேடம் ஓகே பாடி ஹீட் மட்டும் ரொம்ப சூடு உடம்பு சூடு அதிகமா இருக்கா ஆ ஆமா மேடம் சரிமா ஓகேமா சோ ஏதாச்சும் ராஷஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வருதா படைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் வருதா ஆ இல்ல அப்ல இல்ல மேடம் பாடி ஹீட் மட்டும் எப்போது ரைஸ் ஆயிருந்திட்டே இருக்கு ஆமா மேடம் சரிம்மா ஓகே நார்மலாக வந்து பாடி ஹீட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைஸாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு நார்மலாகவே பித்த உடம்பு பித்தம் சம்மந்தமான உடம்பாக இருக்கும் இல்லை பித்த வாத உடம்பு இல்லை பித்த கப உடம்பு அந்த மாதிரி பித்தம் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு பித்தம் சார்ந்த உணவு உடல் வாகு வந்து அவங்களுக்கு இருந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இன்னும் வந்து நம்மளுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும் போது பார்த்தோன்னா ரொம்ப ரைஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனாலே வந்து நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லை வந்து யூரின் அவுட் புட் கம்மியாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலிக்கிறது உடம்பு தொட்டாலே வந்து ரொம்ப சூடாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஃபீ இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் வயிறு சம்மந்தமான நோய்களும் வந்து வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப ரைஸாக இருந்துக்கிட்டே இருக்குது உடல் சூடு வந்து எப்பயுமே வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வயிறு சம்பந்தமான நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளோட வயிறு பகுதியில் தான் வந்து நம்ம ஹீட் வந்து நார்மலாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் மூலாதாரம் சொல்லுவோம் நம்மளோட பாடியை வந்து பிரிப்போம் மூலாதாரம் சுவாதிடானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆங்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பாடி பார்ட்ஸை வந்து ஒன்று ஒன்றா பிரிக்க ஆரம்பிப்போம் ஸோ அதில் வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அடி வயிறு பகுதி ஸோ அந்த இடத்துல தான் நம்ம நார்மலாகவே நம்மளுக்கு அந்த பாடி ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா அங்கே தான் மெட்டபாலிசம் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் டைஜஷன் நடந்துகிட்டு இருக்கும் ஜெனிட்டல் ஏரியாஸ் இருக்கும் ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தோம் அப்படிங்கும் அந்த வயிறு பகுதியை சுற்றி தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் என்ன தான் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுத்தாலும் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுத்தாலும் நம்மளோட வயிறு பகுதி மட்டும் எந்த நேரமும் நம்மளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தூங்கினாலும் சரி அதோட செரிமானத்தை வந்து அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு அந்த இடத்துல தான் வந்து ஜெனிட்டல் ஏரியாஸும் இருக்கும் ஸோ அதனால அந்த மூலாதார பகுதியில் வந்து எப்பயுமே ஹீட் வந்து ரைஸாகவே இருக்கும் எந்த நேரமும் வந்து ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை தாண்டி நம்மளுக்கு பித்த உடம்பாக இருக்குது அப்படிங்கும்போது அதிகப்படியாக வந்து நம்மளுக்கு ஹீட் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக வரலாம் அதை தாண்டியும் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸ்கின் ப்ராப்ளமும் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கும் போது நிறையா வந்து நம்ம தண்ணி தண்ணி எடுத்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஃப்ளூயிட்ஸ் நிறையா எடுத்துக்கணும் பழங்கள் நிறைய எடுத்துக்கணும் இப்போ பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து நல்லா ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கும்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாயில் அச்சரம் போட ஆரம்பிச்சிடும் ஓரல் அல்சரெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதே போல் சில பேருக்கு வயிறுலேயும் வந்து அல்சர் வர ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும் ஸோ ஜூஸஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பழங்களாகவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது நம்ம பாடி ஹீட் வந்து டெம்ப்ரேச்சரை வந்து ஒரு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதே போல் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எண்ணெய் தேய்ச்சி குள்ளிங்க எண்ணெய் குளிங்க ஸோ எண்ணெய் தேய்ச்சி ஏன் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வெறும் ஹீட் மட்டும் லாஸ் பண்ணுறதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது நம்மளோட பாடி நல்லா ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் மெட்டபாலிசமும் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் பாடி ஃபங்க்ஷன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த எண் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கட்டாயம் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லெண்ணெய் நல்லா உச்சன் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம த குளிச்சுட்டு வரும்போது நம்ம பாடி ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் மெட்டபாலிசம் இதெல்லாமே வந்து நல்லா கரெக்டாக வந்து சீராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளோட உடல் சூட வந்து நம்ம தணிச்சிக்கலாம் நம்மளை ஓகே நிகழ்ச்சியில் விளையாட்டு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்னம்மா இங்கேருந்து இருந்து பேசுகிறேன் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எனக்கு தான் மேடம் உங்க வயசு வயசு நாற்பத்தி அஞ்சு மேடம் உங்க உங்க கேள்வி என்னமா ஓகே மேடம் வணக்கம்மா சொல்லுங்கமா வணக்கம் மேடம் எனக்கு மோஷன் கரெக்டா போக மாட்டேங்குது மேடம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி போகுது அதுவுமே ஃபுல்லா போற மாதிரி ஃபீல் இல்ல எனக்கு சரிமா ரெண்டாவது மூணு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சப்போ பைல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேடம் ஒரு சிரப் மாதிரி குடுத்தா அது குடிச்சா மோஷன் போகும் அது இல்ல குடிக்கல அப்படின்னா போக மாட்டேங்குது மேடம் ஏதாவது இந்த கடுக்காப்பொடி அதெல்லாம் மறுநாள் வந்து தலை சுத்துது மேடம் எனக்கு சேர மாட்டேங்குது சரி அந்த எரிச்சல் பயங்கரமா ஒரு சைடு லெஃப்ட் சைடுல இந்த பட்டேக்ஸ்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டா இல்ல பஸ்ல டிராவல் பண்ணா பயங்கரமா எரியுது அந்த ஒரு ரைட் சைடு கால் ஃபுல்லாவே பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடுது மேடம் இது எல்லாம் எவ்வளவு நாளா இருக்குமா அது இப்போ ஒரு 5 டு 6 मंथ्स ஆ மேடம் சரி ஓகே லைட்டா பைல்ஸ் மாதிரி இருக்கா எக்ஸ்டர்னல் பைல்ஸ் மாதிரி வெளி மூலம் மாதிரி இருக்கா அது மோஷன் போறப்ப வலி எல்லாம் இருக்காத மேடம் ஆனா மோஷன் போறப்ப லைட்டா வீக்கமா தெரியும் அது அந்த வாஷ் பண்ணும்போது பார்த்தோம்னா வீக்கமா தெரியும் ஓகே அது மோஷன் போனதுக்கப்புறம் உள்ள உள்ள போயிருமேடா அது எனக்கு அந்த டைம்ல பெயினோ எரிச்சலா அதெல்லாம் எதுமே இல்ல மேடம் அதுமே இப்ப இல்ல இப்ப சரியாயிருச்சு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த மாதிரி இல்ல ஆனா அந்த எரிச்சல் மட்டும் பயங்கரமா இருக்கு மேடம் உட்கார முடியல இதனாலே நான் வேலைக்கு போறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் மேடம் ரெண்டு மாசம் வீட்டுலதான் இருக்கேன் ஆஹ் நார்மலா வந்து நம்மளுக்கு மோஷன் டெய்லி போனோம் சோ அதுல வந்து நம்மளுக்கு பிரச்சனை குடுக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு அது மலச்சிக்கல்னா சொல்ல ஆரம்பம் கான்ஸ்டிபேஷன் சொல்ல ஆரம்பம் நார்மலா மோஷன் வந்து டெய்லி ஃப்ரீயா போயிடணும் காலையில எழுந்திரிச்ச உடனே ஃப்ரீயா போயிடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காலையில் இருந்துருச்சோன்னே டீ குடித்து பார்ப்பாங்க காஃபி குடித்து பார்ப்பாங்க இல்லை சுடுதண்ணி குடிச்சு பார்ப்பாங்க ஸோ கொஞ்சம் நேரம் வாக்கிங் போய் பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு மோஷன் வருதாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு வாட்டி போய் போய் ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி மோஷன் வந்து ஒழுங்காக போகாது ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறது இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போகிறது ஸோ அதுவுமே வந்து ஏதாச்சும் மெடிசன்ஸ் எடுத்தால் தான் எனக்கு வருது இல்லாட்டி வரமாட்டேக்குது ஸோ இதனாலே வந்து எனக்கு வலிக்குது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க இல்லை பைல்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு அதுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பைல்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது எனக்கு வந்து இல்லை மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது இல்லை வலி இருக்குது ஸோ வீக்கம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மலைச்சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது ரொம்ப நாள் நீங்கள் விட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது பைல்ஸில் கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கான்சேஷன் இருக்குது அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி போகணும் அப்படிங்கும் போது என்ன ஆகுனா ஆனல் ஃபிஷர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த கிழிச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கும் போது கிழிச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு பைல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப வீக்கம் வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கும் சில பேருக்கு ப்ளீடிங் இருக்காது ஸோ ரொம்ப வலி இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உட்காரவே முடியாது ரொம்ப எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் மோஷன் போயிட்டு வந்தோன்னே தாங்க முடியாமல் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் பார்த்தீங்க அப்படிங்கும் போது ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சதை வளர்ச்சியே வந்து நல்லாவே நம்மளுக்கு ஃபீல் பண்ணி பார்க்கலாம் சதை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு அதை தாண்டி பௌத்திரம் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியும் வந்து வர ஆரம்பிக்கும் எங்கே நம்மளுக்கு கான்ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது அதை அப்படியே விடுறோம் நம்ம சரி பண்ணலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து கொண்டு போய் விட ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா க நம்ம வந்து காலையில் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் எடுத்துக்கலாம் ஸோ நெய் எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் வந்து வெந்நீர் குடிச்சிட்டு வரும்போது நார்மலாகவே வந்து மோஷன் போக ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப எனக்கு கான்ஸ்டிபேஷனாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருது அதுவே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும் போது நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மோஷன் வந்து நல்லாவே ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் புவனாங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க கடலூர் மாவட்டம் ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கான தான் மேடம் உங்க வயது என்னமா 45 ஓகே உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க வணக்கம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி செக் பண்ணப்போ வயசுல வந்து நிறைய பீடிங் போயிட்டு இருந்தது. ஓகே. அப்ப பீடிங் போயிட்டு இருக்கும்போது சரி டாக்டர் கிட்ட போய் கேன்சல் பண்ணலாம்னு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க? ஜெட் பைல்ல ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேமா. அதனால கட்டி இருக்குன்னு சொன்னதுனால ஓகே. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? சின்ன எலுமிச்சை சைஸ்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே.

அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா ஒரு மூணு மாசமா மோஷன் போற இடத்துல வலி இருக்கு அதிகமா மோஷன் போற இடத்துல வலி இருக்கு இல்ல அந்த கட்டி அவங்க சொன்னாங்க டாக்டர் அக்கப்பஞ்ச டாக்டர் சொன்னாங்க அவங்க என்ன சொன்னா கட்டி வந்து சோ கர்ப்ப பை கொஞ்ச நாள்ல மூடிடும் உங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஓகே இப்ப என்னன்னா அந்த பீடிங் தான் ஒரு 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 போன மாசம் வந்து ஒரு 5 டேஸ் வந்து ஆனா லைட்டா பட்டுது ஓகேமா அதோட நெண்ணற்சி இது வரைக்கும் இன்னும் வரல மோஷன் போனா ஒரு நாட்டு மருந்து ஏதாவது கடுக்கா பொடி மாதிரி சாப்பிட்டா போதும் இல்லனா ஒரு அஞ்சு மாசமா ரொம்ப பெயின் இருக்கு சரிமா ஓகேம்மா ஆஹ் அந்த கட்டியோட அளவு தெரியுமா உங்களுக்கு எத்தனை எம்எம் இருக்கு இல்ல சென்டிமீட்டர்ல இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு இல்ல மேடம் கட்டியோட அளவு எவ்வளவுன்னு தெரியுமா அவங்க வந்து எலும்புச்சம்ம சைஸ் அளவுதான் சொன்னாங்க மேடம் கரெக்டா எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு தெரியலையா ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா ஸ்கேன் எடுத்து பார்த்ததனால தான் அவங்க சொன்னாங்க மேடம் சரி ஓகே நார்மலா வந்து நமக்கு கட்டி இருக்கு நமக்கு யூட்ரஸ்ல வந்து நமக்கு ஃபைப்ராய்டு இருக்கு அப்படினாலே சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காம்க்கு சில பேருக்கு பிரியட்ஸ் வராது சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஓவரா வந்து பிரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ப்ரீடிங் வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கும் இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெய்லியுமே அந்த ஸ்பாட்டிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி வந்து எனக்கு பட்டுகிட்டே இருக்குது அந்த ஸ்பாட்டிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு உடல் ஏற்றவாறு ஸோ அதே போல் அந்த கட்டியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ எம்எம்மில் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம பயப்பட தேவையில்ல ஈ ஈஸியாகவே வந்து நம்ம கரெக்டாக ஆரம்பிக்கலாம் ஸோ அதே போல் நம்மளுக்கு சென்டிமீட்டரில் இருக்குது அப்படிங்கும் போது கட்டாயம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை வந்து குறைக்கும் போது தான் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வந்து நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் அந்த மாதிரி கட்டி இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு யூட்ரஸ் என்ன ஆக ஆரம்பிக்கணும்னா ரொம்ப விரிவடைய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு பல்கி யூட்ரஸாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி பல்கி யூட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு மோஷன் போகிறதுக்கும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் கான்ஸ்டேஷன் வந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா பல் பல்கி யூட்ரஸ் இருக்குது அப்படின்னாலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மோஷன் ப்ராப்ளம் வந்து காமனாகவே வந்து இருக்க ஆரம்மிக்கும் இங்கே நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பிள் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா வரும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்க ஸோ எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து ஸோ அந்த கட்டியை கரைக்கிறதுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் ஸோ அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு நார்மலாகவே இந்த கட்டி வந்து கரைஞ்சி பிஹெச் வழியாகவே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இங்கே நேர வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்க நன்றிம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றி நீங்கள் நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான பதில்கள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க இதே போல் நாளைக்குமே ஒரு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி